ரமலான் நோன்புக்கஞ்சிக்காக பள்ளி வாசல்களுக்கு 4600 மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்க ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். உலக முஸ்லிம்கள் புனித ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது வழக்கம். இந்த ஆண்டு வரும் 6 அல்லது 7ஆம் தேதி ரமலான் நோன்பு துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரமலான் மாதத்தை வரவேற்க உலக முஸ்லிம்கள் தயாராகிவிட்டனர். நோன்பு நேரத்தில் பள்ளி வாசல்களில் நோன்பு திறக்க கஞ்சி காய்ச்சுவது வழக்கம். தமிழகத்தில் உள்ள பள்ளி வாசல்களில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பச்சரிசி வழங்க உத்தரவிட்டுள்ளார் முதல்வர் ஜெயலலிதா. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ரமலான் நோன்புக்காக மாநிலத்தில் உள்ள 3000 பள்ளி வாசல்களுக்கு 4600 மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்கப்படும் என்றும், ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பச்சரிசி வழங்க உத்தரவிட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.